ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. சமீப காலத்தில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்றப்போ முக்கியமான காரணம் வந்து பெண்மையை தான் சொல்லுவாங்க. ஒரு ஒரு தம்பதியருக்கு வந்து குழந்தை உருவாகலைன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு தான் இது பிரச்சனை, அதாவது குழந்தை உருவாகலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்றப்போ பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் அது வந்து ரொம்ப அந்த கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து விந்தணுக்களோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, விந்தணுக்கள் வந்து அவ்வளோ ஆக்டிவாகவே இல்லை, விந்தணுக்கள் வந்து நீர்த்து போயிருச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போது உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்றப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த மாதிரி நான் இப்போ சொல்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டீங்கன்னா விந்தணுக்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றப்போடு சுத்தமாக விந்தணுக்கள் வந்து உருவாகவே உருவாகாது, இருக்கிறதுக்கு நீர்த்து போயிடும். ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதாவது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாக அதாவது நிறைய விஷயங்கள் செய்கிறவங்க வந்து இப்போ நான் சொல்கிற விஷயங்களை சாப்பிடவே கூடாது, முக்கியமாக கணவருக்கு கொடுக்கவே கூடாது. அந்த மாதிரி அந்த மாதிரி பொருட்கள் என்னென்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்களா. அதாவது எவ்வளோ ஒரு விந்தணுக்கள் இருக்கணும்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. விந்தணுக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண்களை விட ஆண்களுக்கு அதிகம் சுரக்கும் ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான், அதாவது இப்போ நம்ம ஒன்றா இருக்கிறப்போ ஆணும் பெண்ணும் இணையமிறப்போ அந்த இணையிற சமயத்தில் வந்து நிறைய விந்தணுக்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம கருப்பைக்குள்ளே பெண்ணோட உறுப்புக்குள்ளே போயிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு கருப்பையில் அதில் ஒன்று மட்டும்தான் உள்ளே போயிட்டு கருப்பையில் போயிட்டு கருமுட்டை கூட இணைந்து கருவாக உருவாகும் இல்லைங்களா. நிறைய வேகமாக இருக்கணும், நிறைய வீரியமாக இருக்கணும், ரொம்ப விவேகமாகவும் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த விந்தணுக்கள் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விந்தணு குறைபாடு இருக்குதுன்றதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றப்போ, ஒரு மில்லி லிட்டருக்கு 15 மில்லியனுக்கும் குறைவாக விந்தணுக்கள் இருந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு விந்தணுக்களை குறைபாடு இருக்கிறதா ஒரு அர்த்தம். விந்தணுக்கள் குறையும் பொழுது ஆணுக்கு வந்து மலட்டுத்தன்மை அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது ஒரு மில்லி லிட்டருக்கு 15 மில்லியனுக்கும் குறைவாக விந்தணுக்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து விந்தணுக்கள் குறைபாடு இருக்குது, குழந்தை பெறுவது குறித்த அந்த 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 பிரச்சனை வந்து கொஞ்சம் தள்ளி போகுதுன்றதுக்கான ஒரு பிரச்சனை. சரி, உங்களுக்கு அது இருக்குது இல்லைங்களா, எப்படி கியூர் பண்ணுறது, அது எப்படி வந்து அதிகப்படுத்த முடியாமல் போகிறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஃபுட்டில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் வந்து மீன், கோழிக்கறி, அதாவது நாட்டு கோழிக்கறி, கருவாடு, எறா, நண்டு, ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க தொடவே கூடாது, முக்கியமாக கத்திரிக்காய். இதை நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ற கூட யோசித்து பார்க்கவே கூடாது. அதே மாதிரி வந்து அந்த மயோனைஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுவும் அதேமாதிரி ஐஸில் வச்ச மீன், சாஸ் வகைகள், இது எதையுமே தொடவே கூடாது. முக்கியமாக நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ விந்தணுக்களோட தரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். அதிகமாக கொழுப்பு சத்துக்கள் அரிக்கிற இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்றப்போ 43% வந்து விந்தணுக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். அதேமாதிரி ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிட்டா கூட விந்தணுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். அதாவது இன்னும் ஒரு சில பேர் வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகமாக சாப்பிடுங்க, கொழுப்பு சத்துக்கள் நிறைந்த உணவுகள் அதிகமாக சாப்பிடுங்க, அது மட்டும் இந்த நூடுல்ஸு இது மாதிரி டக்கு டக்குன்னு குக் ஆகிற ஒரு சில ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம், சத்தில் சக்கை மாதிரி உணவுகள்லாம் நிறைய பேர் சாப்பிடுங்க, இது மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்றப்ப கூட உங்களுக்கு விந்தணுக்கள் ரொம்ப ரொம்ப கண்டுபிடும். ஸோ உங்களுக்கு விந்தணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ கோழி இறைச்சி, அதாவது நாட்டு கோழிக்கறி இல்லாமல் அந்த பிராய்லர் கோழிக்கறி அவாய்ட் பண்ணிட்டு வேணும், நாட்டு கோழிக்கறி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3, மீன், பழம், காய்கறி, ட்ரை ஃப்ரூட்ஸு, முழு தானியங்கள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றப்போ விந்தணுக்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக உங்கள் ஃபுட்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, ஃபுட்டை ப்ராப்பராக எடுத்துக்கிறீங்க அப்படின்றப்போ ஆண்கள் உணவில் அதிக கவனம் செலுத்துகிறப்போ கண்டிப்பாக உங்கள் உடம்பு நல்லா கியூர் ஆகும். புகைப்பழக்கம், இந்த மது பழக்கம் இதெல்லாம் தாண்டி உணவு பழக்கம் கட்டுக்கப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அதனால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றப்போ விந்தணுக்கள் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா காலையில் எழுந்தவுடனே 5 பாதாம் சாப்பிட்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்றப்போ 5 பாதாமு, 3 வால்நட்டு, 2 பெருச்சம்பழம், 3 முந்திரிப்பழம் இதெல்லாம் போட்டு மிக்ஸி நல்லா அடித்து பாலில் மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிடணும். அப்படி குடிக்கிறப்போ நல்ல உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்துக்கும் கருப்பைக்கும் ரொம்ப நல்லது, விந்தணுக்கள் கவுண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து என்ன சாப்பிட்ட பிறகு காலை உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு செவ்வாழைப்பழம் கண்டிப்பாக சாப்பிடணும். செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு வந்து நல்லா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுக்கப்புறம் ஆணும் நல்லா பால் குடிக்கணும், பெண்ணும் நிறைய பால் குடிக்கணும். நீங்கள் வந்து கருத்தரிப்புக்கு நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா முட்டையோட வெள்ளக்கரு வந்து எடுத்துக்கணும், மஞ்சக்கரு வந்து எடுத்துக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் உணவில் வந்து கண்டிப்பாக முருங்கைக்கீரை கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும். முருங்கைக்கீரை வந்து நல்லா சாப்பிடணும். முருங்கைக்கீரை, பாலக்கீரை, பசரக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை இந்த மாதிரி கீரைகள் நிறைய கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது எடுத்துக்கிறப்போ உங்கள் உடம்பு வந்து ரொம்ப 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 ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஹீட் ரெடியூஸ் ஆனால் கூட விந்தணுக்கள் உற்பத்தி வந்து அதிகரிக்கும். ஒரு சில பேர் வந்து எப்பவுமே ஆஃபீஸ் போயிட்டு இருப்பீங்க, லேப்டாப்பில் எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபோன் எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ப்ரெக்னன்சிலாம் டிலே ஆகுதுன்றப்போ மடியில் வச்சு லேப்டாப் யூஸ் பண்ணுறதோ அடிக்கடி ஃபோன் யூஸ் பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அதன் கதிர்வீச்சின் மூலமாக கூட நம்ம ஆணோட உடம்புல வந்து விந்தணுக்கள் குறைவாகும், பெண்களுக்கு வந்து கருப்பை கோளர்கள்லாம் ஏற்படும். அதனால ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வேணுன்றப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால இவனை சொல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமாக சீக்கிரமாக
நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.